ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனுஷனாக பிறந்த நம்மளாலேயே தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் மீதி வேலையை செய்வோம். அதே மாதிரி தான் பைக்கில் லாங் ட்ரிப் போகும்பொழுது அந்த பைக்கால் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் அந்த பைக்குக்கு ரெஸ்ட் விட்டு தான் ஓட்டணும். எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு முறை பைக்குக்கு ரெஸ்ட் விடணும் அப்படின்றது அந்த பைக்குடைய சிசி மற்றும் கூலிங் சிஸ்டத்தை தான் பொறுத்து இருக்கு. ஒரு 100 CC ஏர் கூல்டு இன்ஜின் இருக்கிற பைக்கில் லாங் ட்ரிப் போறீங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு ஒரு முறை பைக்குக்கு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து ஓட்டணும். மறுபடியும் அந்த பைக் 30-40 கிலோமீட்டர் ஓடின பிறகு அதே மாதிரி 10 நிமிஷம் பிரேக் விட்டு ரெஸ்ட் கொடுத்து அந்த பைக்கை ஓட்டணும். 125 CC ஏர் கோல்டு இன்ஜின் இருக்கிற பைக்ல லாங் ட்ரிப் போறீங்கன்னா 40 கிலோமீட்டருக்கு ஒரு முறை அந்த பைக்கு 10 நிமிஷம் பிரேக் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்து அந்த பைக்கை ஓட்டணும். 125 CC லிக்விட் கூல்டு இன்ஜின் இருக்கிற பைக்ல லாங் ட்ரிப் போறீங்கன்னா, உதாரணத்துக்கு KTM டியூக் 125 பைக்ல லாங் ட்ரிப் போறீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு ஒரு முறை அந்த பைக்கு 10 நிமிஷம் பிரேக் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்து ஓட்டணும். 150-160 CC கொண்ட ஏர் கோல்டு இன்ஜின் இருக்கிற பைக்ல லாங் ட்ரிப் போறீங்கன்னா 50 கிலோமீட்டருக்கு ஒரு முறை அந்த பைக்கு 10 நிமிஷம் பிரேக் எடுத்து ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓட்டணும். 150-160 CC கொண்ட ஆயில் கோல்டு இன்ஜின் இருக்கிற பைக்ல லாங் ட்ரிப் போறீங்கன்னா 60 கிலோமீட்டருக்கு ஒரு முறை பைக்கு 10 நிமிஷம் பிரேக் எடுத்து ரெஸ்ட் கொடுத்து ஓட்டணும். 150-160 CC கொண்ட லிக்விட் கோல்டு இன்ஜின் இருக்கிற பைக்ல லாங் ட்ரிப் போறீங்கன்னா 80-100 கிலோமீட்டருக்கு ஒரு முறை அந்த பைக்கு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓட்டணும். 200-250 CC கொண்ட ஏர் கோல்டு இன்ஜின் இருக்கிற பைக்ல லாங் ட்ரிப் போறீங்கன்னா 70 கிலோமீட்டருக்கு ஒரு முறை அந்த பைக்கு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓட்டுங்க. 200-250 CC கொண்ட ஆயில் கோல்டு இன்ஜின் இருக்கிற பைக்ல லாங் ட்ரிப் போறீங்கன்னா 80-100 கிலோமீட்டருக்கு ஒரு முறை அந்த பைக்கு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓட்டணும். 200-250 CC கொண்ட லிக்விட் கூல்டு இன்ஜின் இருக்கிற பைக்ல லாங் ட்ரிப் போறீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு மேல ஓடின பிறகு ஒரு முறை அந்த பைக்கு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓட்டுங்க. 300-மேற்பட்ட CC கொண்ட ஏர் கோல்டு இன்ஜின் இருக்கிற பைக்ல லாங் ட்ரிப் போறீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு ஒரு முறை அந்த பைக்கு 10 நிமிஷம் பிரேக் கொடுத்துட்டு போகலாம். 300-மேற்பட்ட CC கொண்ட ஆயில் கோல்டு அல்லது லிக்விட் கோல்டு இன்ஜின் இருக்கிற பைக்ல லாங் ட்ரிப் போறீங்கன்னா 150 கிலோமீட்டருக்கு ஒரு முறை அந்த பைக்கு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு போகலாம். இல்ல, நான் ஸ்கூட்டர்ல லாங் ட்ரிப் போக போறேன்னா 30-40 கிலோமீட்டருக்கு ஒரு முறை அந்த பைக்கு 10 நிமிஷம் பிரேக் எடுத்து ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓட்டலாம். பைக்கு ரெஸ்ட் கொடுக்கும் பொழுது பைக்கை உடனே ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏர் கோல்டு அல்லது ஆயில் கோல்டு இன்ஜின் கொண்ட பைக்கா இருந்தா ஒரு 2-3 நிமிஷம் பைக்கை ஐடிலியா விட்டுட்டு அதுக்கப்புறம் பைக்கை ஆஃப் பண்ணுங்க, பைக்கு ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்க பைக் லிக்விட் கோல்டு இன்ஜினா இருந்தா பைக்கை உடனே ஆஃப் பண்ணாதீங்க. ரேடியேட்டர் ஃபேன் ஆஃப் ஆகிற வரைக்கும் பைக்கை ஆன்லயே வைங்க. ரேடியேட்டர் ஃபேன் ஆஃப் ஆன பிறகு பைக்கை ஆஃப் பண்ணி ரெஸ்ட் கொடுங்க, பைக்கு ரொம்ப நல்லது. என்னதான் இவ்வளவு கிலோமீட்டருக்கு ஒரு முறை பைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு நம்ம சொன்னாலும், லாங் ட்ரிப் போகும்பொழுது டீ குடிக்கவோ இல்ல சாப்பாடு சாப்பிடுவோ இல்ல பாத்ரூம் போகவோ இல்ல உடம்பு பெயினா இருக்குன்னு நம்மளும் ரெஸ்ட் எடுப்போம், பைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம். அது கூடவே நம்ம சொன்ன இந்த கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணா பைக்குடைய ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பைக்கும் ஒரு உயிரினம் தான். பைக்கை உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு அது தெரியும். நன்றி.